செம்பிலி குடிக்கலாமா? வேரி குடிச்சிருக்கீங்களா? தோப்பி உடம்புக்கு நல்லோன்னு சொல்லுவாங்க, என்னங்க ஒன்றுமே புரியலையா? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, இப்போ நம்ம வந்து சாட்டர்டே சண்டே ஆனாலே ஒரு சூப்பரான பார்ட்டி வைக்கிறதா இருந்தால் விஸ்கி, வோட்கா, பியர் அந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து சரக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா மாஜா பண்ணுவோம்ல. இப்போ இந்த பசங்கனாலே எல்லாருமே சேர்ந்து பாருக்கு எதுவும் போனாங்கன்னா, அண்ணா இந்த இப்போ மதுப்பானமெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தமிழில் எடுத்ததில் கேட்டால் அந்த கடை ஓனர் என்ன செய்வான், தலையை சொல்லிட்டு இது என்னடா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பைத்தியம் பிடிக்க வைப்பான். அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களே பைத்தியம் பிடிக்க வைக்க போகிறேன். பைத்தியெல்லாம் பிடிக்க வைக்க மாட்டேன், தமிழாக இருக்கிறது தான் சொல்ல போகிறேன். வாங்க அதுக்கு தமிழாக இருக்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வோட்கா. வோட்காட தமிழ் அர்த்தம் வெறியம். இது அடித்தோன்னே குப்புன வெறியறதுனால தான் இதுக்கு பேர் வெறியம்னு வச்சுருக்காங்களோ. மச்சான் கடையை போயிட்டு நாலு தேர் வச்சுருவாங்க. தேரல்னா என்ன உங்களுக்கு விளங்கலையா? தேரல்னா இங்கிலீஷில் பியர்னு அர்த்தம். எப்படி? அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்கீலா. டெக்கீலாட தமிழ் அர்த்தம் கற்றாரல். நாம் 4ஆம் ஆண்டில் படிச்சிருப்போம், 5ஆம் ஆண்டில் படிச்சிருப்போம் சுற்றாரல்னு. அது இல்லை, இதுக்கு பேர் கற்றாரல். விஸ்கி. விஸ்கியோட தமிழ் அர்த்தம் வேரி. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பிராண்டி. பிராண்டிட தமிழ் அர்த்தம் தோப்பி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷம்பேன். ஷம்பேன்ட தமிழ் அர்த்தம் மகிழ் பிலி. மகிழ்ந்திரு இல்லை, மகிழ் பிலி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெட் வைன். அதுக்கு தமிழ் அர்த்தம் செம்பிளி. செம்முனா சிவப்பு நிறத்தை குறிக்குது, பிள்ளினா ரொம்ப பிழியிறது, அதனால தான் இதை செம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடி. தொடினா கல். நம்ம யாழ்ப்பாண பக்கமெல்லாம் போனால் இந்த கல் வகைகளை பார்க்கலாம், அடிச்சுட்டு மட்டையாகலாம். ஒயிட் ஒயின். ஒயிட் ஒயினுக்கு தமிழ் அர்த்தம் வெண்பிலி. ரம். அதோட தமிழ் அர்த்தம் சாரம். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேர் சொல்லுங்க, மச்சான் அவன் சாரம் அடிச்சுட்டு மட்டையாவது கிடக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. டக்குன்னு இந்த வீடியோ காட்டிடுங்க. எப்படி அடுத்து நம்ம பார்க்க போறது கொச்சுக்கு தமிழ் அர்த்தம் பத வேரி. விஸ்கிக்கு வேரின்னு வச்சிருக்காங்க, அதே மாதிரி கொச்சுக்கு பதவேரின்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா அதை பதப்படுத்தி வச்சுருக்கனால பதவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜின். ஜின்னுன்ற தமிழ் அர்த்தம் நீரம். சைடர். சைடருக்கு தமிழ் அர்த்தம் குமிலிக்கு. இப்போ நாங்கள் சரக்குக்கு தமிழ் அர்த்தத்தை பார்த்தோம். உண்மையிலே நம்ம மொழி கிரேட் தான். இப்போ நாங்கள் கடைசியாக பார்க்க போகிறது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கிளாஸில் ஒருத்தன் வந்து ஊற்றுவான், அளந்து அளந்து ஊற்றுவான். இப்போ அதுக்கு என்ன சொல்லுவான், மச்சா சொட்டனை போடுறா சொட்டனை போடுறா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்னன்னா மடக்கு, மடக்கொன்று ஊத்துடா அப்படின்ட்டு இனிமேல் சொல்லி பழகுங்க. இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக சரக்கை ஊற்றி அந்த கிளாஸை எடுத்து கையில் அப்படியே எடுத்து வச்சுட்டு சியோஸ்னு கத்துவாங்க இல்லையா, அதுக்கு கூட தமிழ் பேர் இருக்கு. நம்புவீங்களா? அது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. தொடர்ந்தும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான செம்மையான சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நாடியுடன் இணைந்திருங்க. அதோட நாடியின்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நாடியின்ட யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் மட்டனை தப்பிடுங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஹரிணி.